நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக செஃப் ஸ்ரீபால் அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபிஸ் கொடுக்க போறீங்க? மிக்ஸ்ட் பரோட்டா ஒண்ணு வெஜிடேரியன்ல, எண்ணெய் கொடுங்க. இதில் வந்து நம்ம வந்து பரோட்டாக்குள்ளே வைக்க போகிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு காயெல்லாம் ரொம்ப பொடி பொடியாக பொடியான்னு இருக்கிக்கணும். ஓகே. நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து தக்காளி, வெங்காயம், காலிஃப்ளவர், அப்புறமா வந்து பன்னீர் அண்ட் கொஞ்சம் உருளைக்கிழங்கு. வெங்காயம் இஞ்சி பூண்டு கொடுங்க. தக்காளி ட்ரை கிரேவியா இருக்கிறதுனால தக்காளி நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஈரம் தன்மை அதுல ஃபுல்லா போயிடணும். ஓகே. நல்லா குக் பண்ணணும். இது குக்கர் ப்ராசஸ் எவ்வளவு நேரம் எடுக்கும்? இது மட்டும் உங்களுக்கு வந்து ட்ரையா பண்ணணுங்கிறதுனால உங்களுக்கு 15-20 மினிட்ஸ் ஆயிடும். ஓகே. அப்புறம் நம்ம வந்து பரோட்டாவுமே வந்து உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ண போறது இல்ல, நம்ம ரெண்டு சப்பாத்தி பண்ணிட்டு அதை நம்ம வந்து பேக் பண்ணுவோம். ஆமாம், பேக் பண்ணிடுவோம். ஸோ சாண்ட்விச் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ காலிஃப்ளவர் நான் முன்னே சொன்ன மாதிரி இது வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. பார்த்தீங்களா, நல்லா ட்ரையா தக்காளி போட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்த ட்ரையாக தான் பண்ணணும். அது ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. என்னன்னா சப்பாத்தி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிஞ்சு போயிடும். உப்பு காரம்லாம் கடைசியில தான் போடணும். உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சிருப்பேன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் உதுத்துட்டு அப்படியே போட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா முன்னாடியே வேக வச்சு வச்சிருங்க. அண்ட் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போடுங்க. இப்போ நான் குடும்பத்துல நாலு பேர் இருக்கீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு போடுறோம். ஓகே. இப்போ நம்ம இதுல மசாலா எல்லாம் போட்டுடலாம். ஓகே. முதல்ல வந்து மிளகாத்தூள், உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா, ஒரே ஒரு ஸ்பூன் தயிர், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான்.
இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் வந்து கடைசியாக நம்ம வந்து பராட்டாவில் ஆரம்பி ஸ்டஃப் பண்ணும்போது போட்டால் போகிறோம். இப்போ அதை போட வேண்டாம். நம்ம வந்து இப்போ வந்து கொத்தமல்லி அண்ட் புதினா போட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் பரோட்டாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பேன்ல வந்து எண்ணெய் காய வச்சு, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம், அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு விழுது அண்ட் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினாங்க. அதுல வந்து துருவின காலிஃபிளவர் சேர்த்தாங்க அண்ட் ஒரு அரை உருளைக்கிழங்கு மட்டும் பிச்சு போட்டிருக்காங்க, தோல் நீக்கிட்டு வேக வச்சது. அண்ட் அதோட வந்துட்டு மசாலா மசாலான்னு பார்த்தீங்கன்னா உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்காங்க, கரம் மசாலா, மல்லித்தூள் அண்ட் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து டேஸ்ட்டுக்காக தயிர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாசனைக்காக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, இது நல்லா இப்போ ஆறட்டும். ஆறின அப்புறம் நம்ம இதில் பன்னீர் போடுவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ அடுத்தது எக் பூர்ஜி பண்ணிடலாம். எண்ணெய் முதல்ல இது ஆறிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இதில் பன்னீர் போட்டுடலாம். பன்னீர், சீஸ் என்ன இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நம்ம நீயே சொன்ன மாதிரி இதை சாண்ட்விச் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நான் ரெண்டு ரொட்டி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை ஓட்டிடுவோம். ஜஸ்ட் ஒரு ஷேப் கொடுக்க போறோம். நீங்க ஃபோக் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஜென்ரலா வந்து பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா பன் மேல எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி இந்த சைடு. கொஞ்சம் கையில் அது பண்ணிங்கன்னா ஷேப்ஸ் கரெக்டாக வந்துடும். கல் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் ஆயில். கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்ததுனாக்க நல்லா உங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுதான் நம்ம பண்றோம், அதனால கொஞ்சம் ஆயில் இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ட்ரை ஆயிடும். ரெண்டு சைடும் குக் ஆகணும். ஓகே, சோ அடியில் இருக்கிற எண்ணெயே போறோம், திரும்பி நம்ம திருப்பும் போது எண்ணெய் விட்டா போதும்.
இது ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போ வந்து இதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு சர்வ் பண்றேன். ஓகே, இதோட ஜென்ரல் சர்விங் பார்த்தீங்கன்னாக்கா தயிரும் ஊறுகாயும். ஓகே, ஸோ அதோட கட் பண்ணியிருக்கேன். ஓகே, எடுத்து சார். தேங்க்யூ. மிக்ஸ்டு வெஜிடபிள் பரத்தா எப்படி வந்து செய்கிறதுன்றதை நமக்காக சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கு காம்போவாக அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து தயிர் ஊறுகாயெலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொன்னபடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃபில்லிங்கா இருக்கும், மத்தியானம் வரைக்கும் பசி நல்லா தாங்கும். நல்ல ஒரு காம்போல கொடுத்துருக்கீங்க, அதுதான் ஸ்பெஷாலிட்டி. நீங்க போட்ட மசாலா காரம் எல்லாமே அளவா இருக்கு, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.